வணக்கம் மக்கள்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த வீடியோக்கே கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த எக்ஸாமினுடைய தேர்வு முறை, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதைத்தான் சொல்லித்தரப்போகிறேன். ஐபிபிஎஸ் கிளர்க் வருஷம் 2022க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் 2022 வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல நடத்த போறாங்க. செப்டம்பர் மாசத்துல ஐபிபிஎஸ் கிளர்க் பிரிலிம்ஸ் நடக்க போகுது. அந்த எக்ஸாமினுடைய பேட்டர்ன் தான் இந்த நான் எழுதியிருக்கிறேன். இங்கிலீஷுங்க, இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் 30 கேட்பாங்க, மார்க் 30 கொடுப்பாங்க, டைம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல எவ்வளவு கேட்கறாங்க, கொஸ்டின் கொஸ்டின் 30, மார்க் 30, டியூரேஷன் 20 நிமிஷம், சரிங்களா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்னா மேக்ஸ், மேக்ஸ் இது வந்து நம்ம ஸ்கூல்ல பார்த்துருப்போம் பாருங்க, பக்கம் பக்கமா சால்வ் பண்ணுவோம். காலேஜில் பார்த்துருப்போம் பாருங்க, அந்த மாதிரி மேக்ஸ் கிடையாது. இதெல்லாம் சிம்பிளா இருக்கும், கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், சீக்கிரமாவே சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது, பக்கம் பக்கமா சால்வ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சால்வ் பண்ணிடுவோம், ஹாஃப் பேஜ் கூட தாண்டாது. அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க, கேட்கணும். ஸ்கூலு காலேஜில் ஸ்டெப் மார்க் செஞ்சு மார்க் வாங்குவோம், ரைட்டா? இங்கே அப்படிலாம் கிடையாது, ஆன்சர் ரைட்டா தப்பா அப்படின்னும் போது வள 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 வளவலன்னு பக்கம் பக்கமாக போகிற மாதிரி சொல்யூஷன் வர மாதிரி கேட்க மாட்டாங்க கேள்விகள். கேள்விகள் எல்லாமே அரை பேஜு கூட தாண்டாது சால்வ் பண்ண ஆன்சர். புரியுதா நான் சொல்ல வர்றது? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோலாம் இறக்குறேன். அப்படியே சிம்பிளாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ட்ரிக்கியான விஷயத்தை வச்சு நம்மளை தவிக்க விடுவாங்க, அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறணும், சரிங்களா? புரியுதுங்களா? ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், பேர்லயே காம்படிஷன் இருக்குது, காம்படிஷன். அப்போ இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது ஈஸியான க்வெஸ்சனாக கொடுத்தா எல்லாம் அடிச்சிருவாங்கல்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நம்மளேன்னு அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, அவனை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன், அப்படியே கவனிங்க. ஆப்டிடியூட்ல 35 க்வெஸ்சன், மார்க் 35, டைம் 20 நிமிஷம், பாத்தீங்களா? அடுத்து ரீசனிங், இது எப்படி சார் இருக்கும்? நம்மளுடைய புத்தி கூர்மைய டெஸ்ட் பண்ணி பாக்குறது, இன்டெலிஜென்ட். நம்ம எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா குதர்க்கமா யோசிப்போம் பாத்தீங்களா, அப்படி குதர்க்கமா உங்களால யோசிக்க முடியுதா அப்படின்றத ரீசனிங் டாபிக்ல இருந்து ஒரு 35 க்வெஸ்சனை கொடுத்து அதுல ஆன்சர் கண்டுபிடிங்க பாப்போம், நீ எவ்வளவு குதர்க்கமான ஆள் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. 35 க்வெஸ்சன் கொடுப்பாங்க, மார்க் 35 மார்க். டைம் எவ்வளவு சார் தருவாங்க? 20 நிமிஷம் பாருங்க, 20 நிமிஷம். ஏ, 20 நிமிஷம்னா 20 கேள்வியில் நீ கேட்கணும், அதை விட்டுவிட்டு 35 கேட்குற, இது என்ன நியாயம் அப்படின்லாம் அவங்க கூட சண்டை போட முடியாது. அவங்க வைக்கிறது அப்படி தான், 35 க்வெஸ்சன் நான் தரேன், ஆனால் அதுக்கு வந்து 35 நிமிஷம் தர மாட்டேன், 20 நிமிஷம் தான் தருவேன். அந்த 20 நிமிஷத்துக்குள்ள யோசிச்சுக்க, டக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சு வேகமா ஆன்சரை கண்டுபிடிச்சிக்க, அதுக்கு நீ உடனே நீயே இப்ப தயார்படுத்திக்க. ஓகே காய்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் பிரிலிம்ஸ் எக்ஸாமினுடைய பேட்டர்ன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சல? மொத்தம் எத்தனை க்வெஸ்சன் கேக்குறா? 100 க்வெஸ்சன். எவ்வளவு மார்க் கொடுக்குறா? 100 மார்க். டைமிங் என்ன? 60 நிமிஷம். கிளியரா? ஓகே, இந்த இடத்துல ஒன்று எழுதியிருக்கிறேன் பாருங்க, 0.25, அதாவது நெகட்டிவ் மார்க், மைனஸ் மார்க் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க 5 க்வெஸ்சன் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, 5 க்வெஸ்சன்ல 1 தப்பு, அப்ப எத்தனை மார்க் வரும்? 4 மார்க். இந்த 4 மார்க்கை முழுசா நமக்கு கொடுத்துருவானா? கிடையாது. 5 க்வெஸ்சன் அட்டன் பண்ணியிருக்கிறோம், அதுல 1 க்வெஸ்சன் தப்பு, அப்ப நமக்கு 4 மார்க் தானே வரணும், ஆனா 4 மார்க் வராது, 1 க்வெஸ்சன் தப்பாயிருச்சுல. அந்த தப்பான க்வெஸ்சனுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க்னு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க எடுத்த 4 மார்க் இருக்கா, அதுல மைனஸ் பண்ணி விட்டுருவானுங்க. 4.25 மைனஸ் பண்ண என்ன வரும்? அதுதான் நம்மளுடைய மார்க். புரிஞ்சா? நெகட்டிவ் மார்க்னா என்னன்னு தெரிஞ்சா 5 க்வெஸ்சன் அட்டன் பண்றேன், அதுல 1 தப்பாயிருச்சு, அப்ப 4 க்வெஸ்சன் தான் கரெக்ட். அப்ப 4 மார்க்ல எனக்கு தரணும், 4 தர மாட்டாங்க, நீ தான் 1 தப்பா செஞ்சிட்டியே. 1 க்வெஸ்சனுக்கு நெகட்டிவ் மார்க் 0.25 நான் எடுத்து வச்சு சரியா செஞ்சிருக்கக்கூடிய க்வெஸ்சனுடைய மார்க்ல இருந்து மைனஸ் பண்ணி விட்டுருவேன். இதுதாங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம். புரிஞ்சாங்க? அவ்வளவு. ஓகே மக்கள்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் பிரிலிம்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்ல? நெகட்டிவ் மார்க்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்ல? அவ்வளவுதாங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் மாசத்துல நடக்கும், எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவோம். அந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேங்க. இங்கிலீஷ், அதே இங்கிலீஷ் தான், ஆனா இந்த தடவை க்வெஸ்சன்ஸ் எவ்வளவு கேட்கிறான்னு பாருங்க, 40 க்வெஸ்சன். டைமிங் எவ்வளவு கொடுக்குறான்னு பாருங்க, 35 நிமிஷம். மார்க் எவ்வளவு பாருங்க, 40 மார்க். 40 க்வெஸ்சன், 35 நிமிஷம், 40 மார்க். கிளியரா? டன். ஆப்டிடியூட், 50 க்வெஸ்சன் கேட்கறான், 45 நிமிஷம் தான் தரான்,
மார்க் எவ்வளவு பாத்தீங்கன்னா 50 மார்க். 50 க்வெஸ்சனுக்கு 45 நிமிஷம், 50 மார்க் தரா. ஓகே, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் அதுல இருந்து 50 க்வெஸ்சன் கேக்குறான். டைமிங் பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரம், 45 நிமிஷம். மார்க் எவ்வளவு பாத்தீங்கன்னா 60 மார்க் தரா. சரியா? ஜெனரல் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் 50 க்வெஸ்சன் கேக்குறான், டைமிங் 35 நிமிஷம் கொடுக்கறான், மார்க் எவ்வளவு பாத்தீங்கன்னா 50 மார்க் தரா. டோட்டலா 190 க்வெஸ்சன், டோட்டல் மார்க்ஸ் 200, டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 160 நிமிஷம். அதாவது 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம், அங்கிட்ட ஒரு 40, 2 மணி நேரம் 40 நிமிஷம் தரான். கரெக்ட் தானா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம், 160னா 2 மணி நேரம், அங்கிட்ட ஒரு 40, 2 hours 40 minutes. புரிஞ்சுதானங்க? இவ்வளவு தாங்க. ஓகே மக்கள்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு, மெயின் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஃப்ரீயாக விடுங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க நிறைய எக்ஸாம் எழுதிருக்கிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை, வீடியோ பாருங்க, நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லுவேயா, உங்களை டியூன் பண்ணி விடுவேன். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு வெறி கிளம்பும், படிச்சிருந்தா அப்படின்ற வெறி கிளம்பும், அப்படிதான் நான் டியூன் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வீடியோலையும் பாருங்க. நீங்க பிரில்லியண்டான ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு என்னென்ன டிப்ஸ் சொல்றோன்றத கேட்டு ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப உபயோகமா இருக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அப்பதான் நான் என்னென்ன வீடியோலாம் போறேன் அப்படின்றது உங்க கண்ணு முன்னாடி காட்டுங்க, புரிஞ்சுக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் காட்டும், இல்லனா பழைய வீடியோ ஏதோ காட்டிட்டு அதை பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன வீடியோ போட்டேன்றதே வராம போயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா லைக், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணீங்கன்னா அதை தயார் பண்ணி நான் போட்டு விடுவேன் வீடியோவா. சரி, யூஸ்ஃபுல்லா இருந்தா நண்பர்களுக்கு ஷேர். இன்னொன்னு சொல்லிடுறேன், அடுத்த வீடியோல என்ன பண்ண போறேன் அப்படின்றத இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போ பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோமா, இங்கிலீஷில் என்னென்னலாம் நான் படிக்கணும், ஆப்டிடியூட்டில் என்னென்னலாம் படிக்கணும், ரீசனிங்கில் என்னென்னலாம் படிக்கணும், இங்கே இங்கிலீஷில் நான் என்னென்னலாம் படிக்கணும், ஆப்டிடியூட்டில் என்னென்னலாம் படிக்கணும், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் படிக்கணும். மெயின் எக்ஸாமில் பாருங்கள், ப்ரிலிம்ஸில் இது 3 மட்டும்தான் இருந்தது, மெயின் எக்ஸாமில் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ், பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் எப்படி படிக்கிறது, என்னென்ன போர்ஷன்லாம் நான் கவர் பண்ணணும், சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறான், எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளவு தானா சார் டாப்பிக்கு, சூப்பர் சார், இனிமேல் எப்படி படிக்கிறேன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்களே சவால் விட்டுட்டு படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கும் நுணுக்கம் சொல்லித்தரேன், இந்த டாபிக் எப்படி படிக்கிறது. அடுத்தடுத்து நம்ம செய்கையில் சிறப்பாக செஞ்சு விட்டுருவோயா, சொல்றதை விட செஞ்சு காமிக்கிறது தானே மறுவாதே. அடுத்து ஒரு தரமான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர், நன்றி, வணக்கம்.